இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்கால பயணத்தில் 10வது நாளுக்குள் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்கிற பயணத்திலும் பல நேரங்களில் சறுக்கல்கள், உரசல்கள், வீழ்ச்சிகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு காரணம் கோபமாக தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி கோபம் நம்முடைய வாழ்க்கை பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக ஏற்படுத்தும். இறை வார்த்தை சொல்லுகிறது, கோபப்படுவதனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம், கோபப்படுவதனால் கடவுளிடமிருந்து வருகிற நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். ஆக இந்த கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன என்றும் இந்த கோபத்தை எப்படி கையாள்வது என்பதை குறித்தும் இறை வார்த்தைகளை அலசி ஆராய்ந்து எளிமையாக இன்று நம்மோடு பகிர்ந்து இன்றைய பயணத்திற்கு வழிகாட்டியாய் வருகிறார் கஞ்சிக்கோ திருக்குடும்ப ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவரது பகிர்வை கேட்டு இந்த புதுவாழ்வின் பயணத்தில் கோபம் தடையா இல்லாதபடி சிறப்பான பயணத்தை மேற்கொள்ள முயல்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு தீர்மானம் என்ற தலைப்பில் தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமையாகி இன்று சினம் கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். சினம் அல்லது கோபம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது எதிர்பார்க்காத நேரத்திலே நமக்கு பிடிக்காத நிகழ்வுகள் என்னையும் என்னை சுற்றியும் நடைபெறுகிற பொழுது நான் சினம் கொள்கிறேன், கோபப்படுகிறேன். எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு பிடிக்காத செயல் என்னையும் என்னை சுற்றியும் நடைபெறுகிறது என்று பார்க்கிற பொழுது ஒரு தனி மனிதன் இந்த உலகத்திலே கடவுளின் குணங்களாலே கடவுளின் சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் எல்லா வகையிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவனாக கடவுள் அவனை படைத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்விலே தான் சந்திக்கிற மனிதர்களிலும் தான் சந்திக்கிற இடங்களிலும் தான் சந்திக்கிற பொருள்களிலும் எல்லாவற்றிலும் இருந்து அந்த தனி மனிதன் வேறுபட்டு இருக்கிறான். எனவே இந்த சந்திப்பு நிகழ்வுகளிலே எப்பொழுதெல்லாம் தனக்கு பிடிக்காத செயல் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவருமே கோபப்படுகிறோம். எனவேதான் நாம் பலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம், நான் எப்படியாவது இந்த கோபத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடிவதில்லை என்று நாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது நம்மை அறியாமலே இந்த கோபமானது வந்துவிடுகிறது. ஆக கோபப்படுகிற மனிதர்களுக்கும் கோபப்படாத மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு என்ன என்று பார்க்கிற பொழுது அந்த கோபத்தை கையாளுகிற விதம்தான். ஒரு மனிதன் கோபப்படுகிற மனிதன் அந்த கோபத்தை திட்டி அல்லது அடித்து அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பேசி அல்லது மற்றுள்ளவர்களை நோகடித்து அந்த கோபத்தை வெளிக்காட்டுகிறான். அதே நேரத்தில் கோபப்படாத மனிதர்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் இதை இந்த கோபத்தை அன்பினாலே இந்த சினத்தை அன்பினாலே வெளிப்படுத்துகிறார்கள். எனவேதான் ரெய்மண்ட் என்ற ஒரு எழுத்தாளர் இந்த கோபத்தை 3 விதமாக பிரிக்கிறார். ஒன்று, உடல் அளவிலே பாதிப்பை தரக்கூடிய கோபம். 2வது, உள்ளத்தளவிலே பாதிப்பை தரக்கூடிய கோபம். 3வது, நடத்தை அளவிலே பாதிப்பை தரக்கூடிய கோபம். ஆக இந்த கோபமானது உள்ளத்தை பாதிக்கிறது, உடலை பாதிக்கிறது, அதன் வழியாக நம்முடைய நடத்தை பிஹேவியரையே பாதிப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய இந்த கோபமானது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். எனவே பல காரணங்களுக்காக நாம் கோபப்பட்டாலும் இன்றைய நற்செய்தி அடிப்படையிலும் நாம் இன்று நாம் 2 வகையாக இந்த கோபம் வர காரணங்களை நாம் பார்ப்போம். எனவே முதல் வகையாக பார்க்கிற பொழுது சுயநலத்திற்காக தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக வருகிற கோபம். எந்த ஒரு கோபத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும்
அடிப்படையாக அது நமக்கு பிடிக்காததாலே வருகிறது. அது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிடிக்காததற்காக கோபம் வருகிறது. விவிலியத்தில் நாம் பார்க்கிற பொழுது முதல் முதலாக கோபப்பட்ட மனிதர் என்று காயினை நாம் சொல்லலாம். தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது இறை வசனத்தில் நாம் பார்க்கிறோம், காயேன் கடும் சினமுற்றான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி காயன் கடும் சினமுற காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுள் என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காயன் தீர்மானித்தான். கடவுள் என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த ஒரு என்னுடைய அந்த சுயநல ஆசை என்னவாக மாறுகிறது என்றால் கடும் சினமாக மாறுகிறது. அந்த வெளிப்பாடு என்னவானது, ஆபேல் மீது காயன் பொறாமை கொள்ளுகிறான். அந்த பொறாமையோடு நின்று விடவில்லை, மாறாக கடவுளின் அந்த எச்சரிக்கையை அவர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறான் காயன். கடவுள் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் நல்லது நடக்கும் அல்லவா, நீ தீமை செய்தால் உன்மேல் பாவம் வந்து தங்கிவிடும் என்று கடவுள் எச்சரிக்கிறார். ஆனால் அந்த எச்சரிப்பை காயன் பொருட்படுத்தவில்லை. விளைவு என்னவாகிறது, சூழ்ச்சி செய்கிறான், ஆபேலை கொல்வதற்காக சூழ்ச்சி செய்கிறான். எனவே வயல்வெளிக்கு ஆபேலை அழைத்துச் செல்கிறான், தொடர்ந்து அவன் ஆபேலை கொன்று விடுகிறான். எனவே அதோடு நின்று விடாமல் கடவுளிடம் பொய் சொல்லுகிறான். உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்டபொழுது, எனக்கு தெரியாது, நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா என்று அவர் பொய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி கோபப்படுகிற மனிதர்கள் தொடர்ந்து அந்த கோபத்தினாலே பல வகையான பாவங்களுக்கு அடிமையாவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கோபம் என்பது நம்முடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக வருகிற கோபம் என்பது நம்மை பாதித்து, நம்முடைய மனநிலையை பாதித்து, நம்முடைய பழக்க வழக்கங்களை பாதித்து, நம்முடைய சமூகத்தையும் பாதிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் கொலை, இறுதியிலே கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு இந்த கோபமானது எடுத்து செல்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கொலையாளிகளை பார்க்கிற பொழுது, கொலை செய்த நபர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் அந்த ஒரு சூழ்நிலையில் யோசித்திருந்தேன் என்றால் இதை செய்திருக்க மாட்டேன். எனவே அந்த ஒவ்வொரு கொலையாளிகளும் இறுதியிலே மன வருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தனிப்பட்ட சுயநலத்திற்காக வருகிற கோபத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக வருகிற கோபத்தை பற்றி பார்க்கிற பொழுது, பொது நலத்திற்காக வருகிற கோபம், பிறர் அன்புக்காக வருகிற கோபம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் வருகிற அந்த இறைவசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கோபப்படுகிறார். எருசலேம் அந்த ஆலயத்தை கோபப்பட்டு ஆண்டவர் இயேசு தூய்மைப்படுத்துகிறார். என்னுடைய தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லி அங்கிருந்த வியாபாரிகள் எல்லாரையும் சாட்டையாலே அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் இந்த கோபம் எதை காட்டுகிறது, இறை இல்லம் தூய்மையானது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக. அதோடு மட்டுமல்லாமல் அந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த பகுதியானது ஒரு சாதாரண புற இன மக்கள் ஜபிக்கக்கூடிய இடமாக இருந்தது. அந்த இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்து அங்கே அவர்கள் வியாபார கூடமாக மாற்றியிருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு அந்த பிறர் அன்பினாலே, அந்த புற இன மக்கள் வழிபட வேண்டும் என்ற அந்த பிறர் அன்பினாலே ஆண்டவர் இயேசு அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மையாக்கினதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த பொதுநலத்திற்காக வருகிற கோபம் என்று பார்க்கிற பொழுது, பல வேளைகளில் இன்று நாம் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. இன்றைய இந்திய நாட்டிலே நாம் பார்க்கிறோம், இந்த பெட்ரோலானது 100 ரூபாயை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளது போராட்டமானது மிகவும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படி வில ஒவ்வொரு பொருட்களுக்குமான விலை உயர்வு, இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கோபம் சுயநலத்திற்காக இருக்கிறதா அல்லது பிறர் நலத்திற்காக இருக்கிறதா என்று பார்ப்போம். எனவே சுயநலத்திற்காக வருகிற எல்லா கோபமும் நம்முடைய மனதை, நம்முடைய உடலை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, நடத்தையை பாதிக்கிறது. எனவே தான் இன்று பிரஷர் அதிகமாக, அதன் வழியாக பல வகையான நோய்களுக்கும் நாம் இன்று நிறைய பேர் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி பொது நலத்திற்காக நாம் கோபப்படுகிற பொழுது, அது அந்த பொது நலத்திலே ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியதாக அது மாறுகிறது. எனவே இந்த கோபத்தை நாம் சரியாக கையாள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த கோபம் சினம் என்பது இதை ஒதுக்கிவிட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும் என்பதை விட
நான் எப்படி இந்த சினத்தை மேற்கொள்ளுகிறேன் கையாளுகிறேன் என்பதில தான் நாம் சினத்திலிருந்து வெளிவருவது குறிக்கிறது. எனவே இதை கையாள செய்ய வேண்டியது முதலிலே நான் கோபப்படுகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எந்த காரணத்திற்காக கோபப்படுகிறேன் எதற்காக கோபப்படுகிறேன் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்திலிருந்து வெளிவர கோபத்தை சரியான வகையில் கையாள முதற்படி நான் கோபப்படுகிறேன் என்று ஏற்றுக்கொள்வோம். அடுத்ததாக பல வகையான படிகளை நாம் உளவியல் ரீதியாகவும் பார்க்கிறோம். நாம் இருக்கின்ற இடத்தை விட்டு ஒரு 1, 2, 3, 4, 5 அடி தள்ளி நிற்கிற பொழுது அந்த கோபமானது மறைந்து விடுகிறது. கோபம் வந்தவுடனே நாம் தள்ளி நிற்பது, அல்லது கோபப்படுகிற அதே இடத்திலிருந்து 1, 2, 3 என்று நாம் எண்களை எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த கோபமானது குறைந்து விடுவதை பார்க்கிறோம். இப்படி பல வகைகளிலே எளிமையான வகைகளில் நம்மால் இந்த கோபத்தை கையாள முடியும். எனவே நாம் இந்த தவக்காலத்தை ஒரு அர்த்தமுள்ள காலமாக மாற்ற, இந்த சினம் கொள்ளாமல் இருக்க, கோபம் கொள்ளாமல் இருக்க இந்த தவக்காலத்திலே நாம் முயற்சி செய்வோம். குறிப்பாக நம்முடைய சினம் நம்முடைய சுயநலத்திற்காக அல்லாமல் பொதுநலத்திற்காக நம்முடைய சினத்தை நாம் பயன்படுத்துவோம். சுயநலத்திற்காக வருகிற எல்லா சினமும் நம்மை பாதிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் செய்கின்ற பணியை அன்பினாலே செய்வோம். ஆண்டவர் இயேசு அன்பை பற்றி போதித்தார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், தங்கள் சகோதர சகோதரரிடம் சினம் கொள்கிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய சகோதர சகோதரரிடம் சினம் கொள்ளுகிற பொழுது அது நமக்கு தண்டனை தீர்ப்பாக மாறுகிறது. எனவேதான் யாராவது உங்கள் மீது மனத்தாங்களோடு இருந்தால் காணிக்கைகளை வழியிலே வைத்துவிட்டு போய் சமரசம் செய்துவிட்டு பிறகு வந்து காணிக்கை செலுத்துங்கள் என்று இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். எனவே நாம் அப்படியேப்பட்ட ஒரு சினம் கொள்ளாத, ஒரு கோபம் கொள்ளாத மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். இந்த தவக்காலம் அர்த்தமுள்ள ஒரு காலமாக இருக்கட்டும். அந்த நம்முடைய கோபத்தை நல்ல முறையிலே நாம் கையாள தேவையான அருள் வரங்களை இறைவனிடம் கேட்டு ஜெபிப்போம். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த சினம் என்ற அந்த தலைப்பிலே எங்களை இன்று சிந்திக்க தூண்டியதற்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களது கோபத்தை சினத்தை நல்ல முறையிலே கையாள எங்களின் ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கோபப்படுகிற பொழுதெல்லாம் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த கோபத்திலிருந்து வெளிவர எங்களுக்கு வழிகாட்டும். அன்பாண்டவரே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிலும், நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும், நாங்கள் எந்த விதத்திலும் கோபப்படாமல் நீர் போதித்த அந்த அன்பை நாங்கள் எல்லாரிலும் காணவும், அந்த அன்பை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கவும், அதன்படியாக எங்களுக்குள் இருக்கிற கோபத்தை நாங்கள் முழுமையாக விட்டுவிட தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழுந்து நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் உண்மை பார்த்து மன்றாடுகிறோம்